மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் டிவியின் கல்வி டிவியினூடாக இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த காலத்துல நாங்கள் தேம்பாவணியின் காட்சி படலத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப கடந்த முறை அந்த சாந்தி என்னும் இடச்சி மரியாளிடம் கேட்ட இரு கேள்விகளோடு பார்த்தனாங்க. இன்று அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். அந்த வகையில் பாடலை பார்த்தோம் என்றால், ஆய வான்மணி ஆர்ந்தனி உச்சியாய் காய நெற்றி கடந்து உயர் மாடமும் தூய பொன்னடு சூழ் சுடர் பூணும் இத்தேய வேந்தர் தம் செல்வம் ஒன்று இல்லவே. இதன் பொருளை நாங்கள் பார்த்தால், ஆய்ந்தெடுத்து அழகிய சிறந்த மணிகளை மிகுதியாக அணிந்த கோபுர உச்சியால் ஆகாயத்தின் நெற்றியையும் கடந்து உயர்ந்து நிற்கும் மாளிகையையும் தூய்மையான பொன்னால் செய்து சுற்றிலும் பதித்த மணிகள் ஒளிதரும் மணிகலங்களும் இங்குள்ள நாடுகளை யாளும் மன்னர்களுக்கு உரிய செல்வங்களும் என ஒன்றும் இவருக்கு இல்லாது போனது ஏன் என்பது இங்கே இதனுடைய பொருளாக இருக்கின்றது. அதாவது இதில் இடச்சியினுடைய மூன்றாவது வினா கேட்கப்படுவதனை காணலாம். ஒரு மன்னனுக்கு, மன்னனானவன் வானுலக அரசனானவன் மண்ணுலகில் பிறந்துள்ளான். அப்ப சாதாரண அரசருக்குரிய செல்வங்கள் எவையும் கூட இல்லாமல் அவன் பிறந்தது ஏன் என்ற வினாவானது இங்கே கேட்கப்படுவதாக இருக்கின்றது. இதில் ஆய என்பது அமைந்த, வான் என்பது சிறந்த, ஆர்ந்து என்பது மிகுந்து, காயம் என்பது ஆகாயம், சுடர் என்பது ஒளி, பூண் என்பது அணிகலமாக அமைகின்றது. இப்ப இதுல மூன்று வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது வினாவானது, அவ்வளவு வசதிகளையும் விட்டு இங்கு சாதாரணமாக பிறந்தது ஏன்? எல்லாம் அறிந்த ஆண்டவனானவன் துன்பங்களை அரவணைக்கின்ற விதத்தில் ஏன் பிறந்தார்? இது சாந்தியினுடைய முதலாவது வினாவாக அமைகிறார். இரண்டாவது வினாவாக, ஒரு அரசனுக்கு துணையாக உள்ள இந்த படைக்கலங்களும் படை வீரர்களும் சேனைகளும் இந்த ஆண்டவனுக்கு இல்லாமல் போனது ஏன்? இது இரண்டாவது வினா. இந்த பாடலின் ஊடாக மூன்றாவது வினா கேட்கப்படுகின்றது. அதாவது, இந்த உலகையே தன்னுடைய ஆணையின் கீழ் ஆட்சி செய்கின்ற வானுலக ஆண்டவனுக்கு பூமியில் பிறந்த போது சாதாரண அரசருக்குரிய செல்வங்கள் எவையுமே இல்லாமல் போனது ஏன் என்பது இந்த மூன்றாவது வினாவாக இந்த பாடலின் ஊடாக சொல்லப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க போறது, இல்லதே இல இவ்வழி வந்ததேன் செல்ல வான்வழி செய்ய வந்தானேன் வெல்ல வேடம் அணிந்து மரபு அற மெல்லவான் உரு வேன் தின்ற நன்று அல்லதோ. இதனுடைய பொருளாக, தான் குடியிருக்க வீடும் இல்லாமல் இந்த குகையிடத்தை தேடி வந்து பிறந்தது ஏன்? மக்கள் வானுலகம் செல்ல வழியை காட்ட வந்தார் என்றால் அதற்குரிய வெள்ளமையான கோலம் கொண்டு வெற்றி பெறுவதற்குரிய தன்னுடைய விண்ணுலக வடிவத்தை மறைவு இல்லாமல் வெளிப்படையாக வந்து தோன்றினால் அது நல்லது ஆகாதோ என்பது இதன் பொருளாக இருக்கின்றது. இப்ப தங்கி வாழ்வதற்கு அவர் இந்த குகையை தேர்ந்தெடுத்தது ஏன் என்ற கேள்வியும், அந்த பகைவரை வென்றழிக்க கூடிய வானுலக உருவத்தில் வராமல் தன்னுடைய உருவத்தினை மறைத்து கொண்டு வந்தது நல்லதா என்ற நான்காவது வினாவானது இங்கே கேட்கப்படுவதாக இந்த செய்யுள் கூறுகின்றது. இல் என்பது வீடு,
வான்வழி என்பது விண்ணுலக வழி, வெள்ள என்பது வெள்ளமை உள்ள, மறைவு அறி என்பது மறைவு இல்லாமல், வானுறு என்பது விண்ணுலக வடிவம், வேததின் என்பது தோன்றினால் என்கின்ற பொருளில் வருவதனை காணலாம். அடுத்து ஓவு உண்டு ஆய உருக்கொடு என் உள்ளத்து ஆவு உண்டு ஆயின ஐயம் இதே. இனி தூவு உண்டு தாதுவ தூய்மலர் வாய் திறந்து ஏவு உண்டு ஓதுதி ஆய் இளையால் என்றார். இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அழகிய மெய்யறிவு அணிகளை உடையவளே, துன்பத்தை உட்கொண்டு அமைந்த இக்குழந்தை இறை மைந்தனின் வடிவத்தை நினைத்ததால் என் உள்ளத்தில் உண்டான ஆர்வம் காரணமாக எழுந்த ஐயம் இதுவே. இனி தெளிகின்ற உண்ணத்தகுந்த தேனை கொண்ட உன் மலர்வாய் திறந்து எனக்கு தகுந்த கட்டளையும் மனதில் கொண்டு இதற்கு மறுமொழி கூறுவாயாக என்று சாந்தி முடித்தார். அப்போ சாந்தி கேட்ட கேள்வி, அதற்கு பதில் சொல்லுங்கள் என்று மரியாளிடம் அவள் கேட்டுக்கொண்டதாக அமைகின்ற பாடலாக இருக்கிறது. அப்போ தெய்வ குழந்தையின் மீது நான் கொண்ட அன்பினாலும், துன்ப மன வடிவில் மனத்தில் உருக்கொண்டு எழுந்த வினாக்களை இவைதான் என்று நான்கு வினா நாங்கள் முதல் பாடல்களில் பார்த்துருக்கிறோம். அந்த வினாக்கள் இவைதான். அப்போ இதற்கு மறுமொழி கூறுவாயாக என்று மரியாளிடம் கேட்பதாக இந்த பாடல் அமைகின்றது. இதில் ஓவு என்பது துன்பம், உரு என்பது வடிவம், ஆவு என்பது ஆர்வம், தூவுதல் என்பது தெளித்தல், தாவு என்பது தேன், ஓவு ஏவு என்பது கட்டளை, ஓதுதி என்பது கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறது. இங்கே மரியாளினுடைய அழகும் பெருமையும் சொல்லப்படுகிறது. உண்ணத்தக்க தேனை கொண்ட மலர் போன்ற திருவாய் என்பதன் மூலமும், தூவு உன் தாதுவ தூய்மலர் வாய் என்பதன் மூலமும் மரியாளினுடைய பெருமை அழகு சொல்லப்படுவதனை காணலாம். அடுத்தது உவமையணி. தேனை கொண்ட மலர் மரியாளின் திருவாய்க்கு உவமேயமாக சொல்லப்படுகிறது. தூவு உன் தாதுவ தூய்மலர் வாய் திறந்து என்பது செய்யுளடியாக இருக்கிறது. இனி அடுத்து வரும் பாடல்களை பார்த்தால் இந்த மரியாள் கூறிய பதில்களாகத்தான் எங்களுக்கு அமைகின்றன. பார்த்தால் என்ற வாசகம், எந்தை மனுக்குளம், சென்ற வாயருள் காட்டிய சீருணர், ஒன்றல் ஆகி உருகிய தாய்ப்புணல், மின்தவா விழி தூவி விளம்பினாள் என்பது பாடலாக அமைகிறது. அப்போ என்ற வாசகம் என்றால் சாந்தி கூறிய வார்த்தைகள். எந்தை மனுக்குளம், என்னுடைய தந்தையாகிய இறைவன் இந்த மனித இனத்தில் சென்றவாய் அருள் காட்டிய சீருணர், தானும் ஒருவனாக பிறந்தபோது அருள் காட்டிய சிறப்பும் ஒன்றலாகி உருகிய தாய்ப்புணர். அப்ப அதை ஏற்றுக்கொண்ட தாயாகிய மரியாள் மின்தவா விழி தூவி, மின்னொளி நீங்காத கண்களில் இருந்து விழி தூவி நீரை பொழிந்தவாறு விளம்பினாள் என்றால் கூறினாள். இதனுடைய பொருளை பார்த்தால், என்று சாந்தி கூறிய வார்த்தையும் நம் தந்தையாகிய இறைவன் மனித இனத்தில் தானும் ஒருவனாய் வந்து பிறந்தபோது அருள் காட்டிய சிறப்பும் தன் உணர்வில் பொருந்துமாறு ஏற்றுக்கொண்டு உருகிய தாயாகிய மரியாள் மின்னொளி நீங்காத கண்களிலிருந்து நீரை பொழிந்தவாறு பின்வருமாறு கூறினாள் என்பது பொருளாக அமைகின்றது. வாசகம் என்பது வார்த்தை, மனுக்குளம் என்பது மனித இனம், சீர் என்பது சிறப்பு, ஒன்றல் என்பது பொருந்துதல், புனல் என்பது கண்ணீர், தூவி என்பது பொழிந்து, விளம்பினாள் என்பது கூறினாள் என்று சொல்லப்படுகிறது.
அப்போ மரியாளினுடைய கேள்விகளுக்கு சாரி சாந்தியினுடைய கேள்விகளுக்கு மரியாள் பதில் கூற தொடங்கினாள் என்பதை உணர்த்துகின்ற பாடல் இதுவாக அமைகின்றது. அப்போ மரியாள் உள்ளமுருகி கண்ணீர் சிந்தியபடி பதில் கூறினாள் என்பது சொல்லப்படுகிறது. அப்போ இதில் ஜேசுவினுடைய பெருமை மரியாளினுடைய பெருமை என்பன கூறப்பட்டுள்ளது. ஜேசுவினுடைய பெருமையானது தந்தையாகிய ஆண்டவன், அது எந்தை என்ற அடியின் மூலமும், மனித குலத்தில் தானும் ஒருவனாய் வந்து பிறந்தான் என்பதன் மூலமும் இங்கே ஜேசுவினுடைய பெருமைகள் கூறப்பட்டுள்ளது. மின்னொளி நீங்காத கண்கள் என்பதன் மூலம் மரியாளினுடைய பெருமையானது இங்கே சொல்லப்படுகின்றது. அடுத்து உவமையணியை பார்த்தால் மரியாளினுடைய கண்களின் அழகினை கூறுவதற்காகத்தான் உவமையணி கையாளப்பட்டுள்ளது. மின்னொளி என்பது உவமானம், மரியாளின் கண்கள் உவமேயம், பிரகாசம் பொதுத்தன்மை, மிந்தவா விழி என்பது செய்யுளடியாக இருக்கின்றது. அடுத்த பாடலை நாங்கள் பார்த்தால் அம்பினாய் அபயர் செய்யும் அத்துணை, நம்பினார் தனின செய்கை ஈடிலா, கொம்பில்லேறும் இடைத்துவளும் கொடி, எம்பிரான் வலிக்கு இத்துணை வேண்டுமோ என்பது பாடலாக இருக்கின்றது. இதனுடைய பொருளினை பார்த்தால் அம்பினாய் வீரர் தமக்கு அடைக்கலம் தரும் அந்த துணையை நம்பி இருப்பவர், தனியாக நல்ல வீரச் செயலை செய்யும் வலிமை இல்லாதவர் ஆவர். இடையே துவண்டு விழக்கூடிய மென்மையான படரும் கொடியே கொம்பை துணையாக கொண்டு ஏறி படரும். எம் பெருமானின் வலிமைக்கு இவ்விதமான துணையெல்லாம் வேண்டுமோ. இதுதான் இந்த பாடலினுடைய பொருளாக அமைகிறது. அதாவது சாந்தி கேட்ட வினா, படை வீரர்கள் துணை இல்லாமல் ஆண்டவன் இங்கு பிறந்தது ஏன், இல்லாட்டி ஆண்டவனுக்கு அந்த படை வீரர்கள் இல்லாமல் போனது ஏன் என்பது சாந்தி கேட்ட வினா. அந்த வினாவிற்கு விடை கூறுவதாக இந்த செய்யுள் அமைகின்றது. என்னென்றால், தனித்து நின்று போர் செய்யக்கூடிய வல்லமை இல்லாதவருக்குத்தான் ஒரு படையினுடைய துணை தேவை. எம்முடைய பெருமானுக்கு அது தேவையில்லை என்பது பொருளாக அதனுக்குரிய பதிலாக இங்கு சொல்லப்படுகின்றது. அப்ப இது வந்து எம்பிரான் வலிக்கு இத்துணை வேண்டுமோ என்னும் அடியினூடாக ஆண்டவனினுடைய சர்வ வல்லமை இங்கே சொல்லப்படுவதனை நாம் காணலாம். அடுத்தது உவமையணி கையாளப்பட்டுள்ளது. இந்த வீரர்களின் துணையை நம்பி இருக்கின்ற தன்மையினை எடுத்து காட்டுவதற்காக இங்கே உவமையணி கையாளப்பட்டுள்ளது. என்னென்றால், கொம்பில் ஏறும் கொடி, அதுதான் வீரர்களின் துணையை நம்பி இருப்பவர்களுக்கு உவமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தனித்து இயங்க முடியாமை பொதுத்தன்மை, கொம்பில் ஏறும் இடைத்துவளும் கொடி என்பது செய்யுளடியாக இருக்கின்றது. அப்ப துணையினை நம்பி போரிடக்கூடியவர்கள் இல்லை இயேசு பாலகன், எனவேதான் அவர் தனித்து பிறந்துள்ளார் என்பது மரியாளினுடைய கூற்றாக சாந்தியினுடைய வினாவுக்கு அவள் கூறும் விடையாக அமைந்துள்ளமே காணலாம். அடுத்த பாடலை பார்த்தால் வேண்டும் ஓர்வினை வேண்டும் என்றார் முடித்து ஆண்டும் ஓர் தனிக்குள் அரசானிரி, தூண்டும் ஓர் சினம் தோன்று உளி அப்பகை, தாண்டும் ஓர் வழி தாங்குவர் யாவரோ. இப்ப தான் செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால், அதுதான் வேண்டும் ஓர்வினை வேண்டும் என்றால், தான் செய்ய வேண்டிய செயலை செய்ய வேண்டும் என்றால் நினைத்து அதை முடித்து ஓர் ஒப்பற்ற செம்மையான ஆட்சியால் உலகங்களையெல்லாம் ஆளும் அரசனாகிய இறைவனிடம் நெருப்பை தூண்டிவிட்டது போன்ற
ஒரு சினம் தோன்றும் போது அப்பகையை கடந்து செல்லத்தக்க ஒரு வலிமை கொண்டவர் யாரோ என்பது இந்த செய்யுளினுடைய பொருளாக அமைகின்றது. அரும்பதங்களை பார்த்தால் வினை என்பது செயல், தனி என்பது ஒப்பற்ற, எரி என்பது நெருப்பு, தோன்றுலி என்பது தோன்றும் போது, தாண்டும் என்பது கடந்து செல்லும் என்பதாக அமைகின்றது. அப்ப இங்கே ஆண்டவனானவன் எவ்வித துணையுமின்றி பூமியில் பிறந்தது ஏன் என்ற வினாவிற்குரிய விடையாக இந்த செய்யுள் அமைகின்றது. அதுல உவமையணி கையாளப்பட்டுள்ளது, நெருப்பை தூண்டி விடல், அது உவமானம். உவமேயம் இயேசுவினுடைய கோபம், பொதுத்தன்மை அதிக கோபம், செய்யுளடி எரி தூண்டும் ஓசினம் தோன்று உளி என்பதாக அமைகின்றது. அடுத்தது இங்கே இயேசுவினுடைய பெருமை கூறப்பட்டுள்ளது. ஒரு தனி செங்கோலினால் இவ்வுலகங்களை எல்லாம் ஆளுகின்ற அரசன் என்று தனி செய்யுளானது இந்த இயேசுவினுடைய பெருமையானது இங்கு கூறப்பட்டுள்ள தன்மையினை நாங்கள் காணலாம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.